வணக்கம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் குக்கிங் சேனலில் உங்களுக்காக சூப்பராக டேஸ்டியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வேணுங்கிற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் கொஞ்சம், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, எண்ணெய், இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கோவக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு கலந்துக்கலாம். உப்பு உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் எந்த அளவு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒவ்வொரு கோவக்காய் பீஸ்லேயும் அந்த ஸ்லைசஸ்லேயும் இந்த உப்பு நல்லா கலக்கணும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் இதை கலக்கி கொடுக்கலாம். கையிலையும் கலக்கலாம், இல்லை ஸ்பூன் வச்சு கூட கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு இட்லி தட்டும் வச்சுட்டு இந்த ஸ்லைஸ் பண்ணி உப்பு கலந்து வச்சுருக்கிறத இது மேலே இந்த மாதிரி வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோங்க. இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டியே இது தான், ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போது நம்ம எப்பயுமே கோவக்காய்னால் என்ன பண்ணுவோம், வீட்டில் நிறைய பேருக்கு கோவக்காயா அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா. எதனால் அப்படின்னா, நீங்கள் ஒன்றா டீப் ஃப்ரை பண்ணிவிடுவீங்க, ஏன்னா ஆயிலேயே அது வேகணும் அப்படின்றதுக்காக. இல்லைனா கொஞ்சம் பாயில் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிடுவோம், நம்ம சாதாரண பொரியல் மாதிரி பண்ணிவிடுவோம் இல்லையா. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க, சரிங்களா? வேக வச்சு எடுத்துட்டு இதுக்கப்புறமா இதை ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, செம 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 டேஸ்டியான கோவக்காய் பொரியல் உங்களுக்கு தயாராக இருக்குங்க. நிஜமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு இது மொத்தமாகவே நான் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ இப்போ இது நல்லா வெந்துருச்சு, ஓகேங்களா? ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்கோம். இது இப்படி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது நீங்கள் ஒரு அவன் வச்சுக்கோங்க, ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக, ஏன்னா அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும், சரிங்களா? நார்மலாக நம்ம பொரியலுக்கு ஆட் பண்ணுறது மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடானதும் அந்த எண்ணெயில் அப்படியே இந்த கோவக்காயை நம்ம ஆட் பண்ணிட போகிறோம், ஓகேங்களா? இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க, நம்ம காட்டின பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோவக்காயை இந்த எண்ணெயில் அப்படியே ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது கலக்கி விட்டுட்டு இதில் நீங்கள் இப்போது இன்னும் கொஞ்சம், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டது உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் பொரியும் போது அந்த எண்ணெய் எண்ணெயில் தண்ணி கலக்கும் போது அது கொஞ்சம் தெரிக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உள்ளே போடுங்க, சரிங்களா? போட்டுட்டு நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சமே கூட உங்களுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் ரொம்ப கம்மியான உப்பு ஆட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நாங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ற ஆளுங்க தான், அதனால கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு நிறையா நல்லா தூக்கலாக உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிறவங்களுக்கு நாங்கள் பொடியெல்லாம் காமிச்சோம்லையா, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மிளகாத்தூளுமே காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்றங்காட்டி கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இதோட கரம் மசாலாங்க இதே அளவுக்கு, இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே அளவுக்கு கரம் மசாலா தூளும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் உப்பு சொன்னேன் இல்லைங்களா, உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருந்தோம்ல அதுவே போதும்னாலும் போதும். இப்போ லைட்டாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், ஏன்னா அப்போ வந்து பாதி உப்பு தான் ஆட் பண்ணியிருந்தோம், அதனால் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதை நீங்கள் வேக வைக்கும்போதே உப்பு ஆட் பண்ணிட்டாலும் ஓகே தான், சரிங்களா? இப்போ அவ்வளோதான், நம்மளோட எல்லா பொருட்களையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது எண்ணெயில் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வர வரைக்கும் வதங்கட்டும். நம்ம இது டீப் ஃப்ரை மாதிரி நல்லா இது பண்ண போகிறது இல்லைங்க, இவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஒரு பதம் வந்துட்டால் போதும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த கோவக்காயோட கலர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் எண்ணெயில் அது டீப் ஃப்ரையும் பண்ண போகிறது இல்லை இல்லையா, அதனால் அதில் இருக்கிற என்ன சொல்கிறது, அதில் இருக்கிற சத்துக்களும் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணும்போது என்னாகும், எப்பயுமே டாக்டர்ஸ் கூட நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது, சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவக்காயில் வந்து நிறைய அயன் இருக்குது. ஸோ இதை வந்து நிறையா சேர்த்துக்கணும் அடிக்கடின்னு சொல்லுவாங்க. ஆனால்
இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும், இல்லை கொஞ்சம் வாயில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சில சமயத்தில். அதனால் நம்ம கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணுவோம். பட் இது செய்கிற விதத்தில் செஞ்சு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அதில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு சேர்ந்துடும், அதே மாதிரி ரொம்ப சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் நமக்கு இருக்குங்க, சரிங்களா? ஸோ கோவக்காயை மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம கோவக்காய் எப்போவுமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சத்து இருக்கிற உணவு வகைகளாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும். இல்லைன்னா நமக்கு வயசாக ஆக எலும்பெல்லாம் தேஞ்சிட்டு நமக்கு இரும்பு சத்து வந்து நமக்கு உடம்பில் இல்லாதங்காட்டி நம்ம ரொம்ப வீக்காக ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா. நமக்கு அந்த இரத்த சோகையெல்லாம் கூட எதனால் வருது, பொண்ணுங்களுக்கு மாதம் மாதம் நமக்கு அந்த மாதவிடாய் ஆகிறங்காட்டி நிறையா நம்ம ரத்தம் ஊறுறதுக்கான சத்துக்களும் அந்த ரத்தத்தில் அயன் நிறையா இருக்கிற மாதிரியான உணவுகளும் நம்ம நிறைய எடுத்துக்கிற வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எப்பவும் நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஹெல்தி ஹெல்தி ஃபுட்ஸாக நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போது நம்ம சுவையான சத்துள்ள கோவக்காய் பொரியல் தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாங்க, ஜஸ்ட்டு ஒரு தயிர் சாதம் மட்டும் சைடில் வச்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதை தொட்டுட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். கட்டாயமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கேருந்து சொல்கிறீங்களோ இல்லையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா இது செய்கிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 15 மினிட்ஸ், வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், இதை ஃப்ரை பண்ண ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான சுவையான கோவக்காய் பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹாப்பியாக இருங்க.